குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அழகு ஐந்து அன்றாட வாழ்வில் விலங்குகள் பாடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரிவிஷன் பகுதி விலங்குகளின் உடலில் இருந்து பெறப்படுகின்ற இலைகள் என்னென்ன அந்த இரண்டு விதமான இலைகள் என்ன மாதிரியான ஒரு உற்பத்தி பொருட்களை தயார் செய்கின்றன அவைகள் மனிதர்களுக்கு எந்த விதமான பயன்பாடுகளை தருகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே விலங்குகளின் உடலில் இருந்து கிடைக்கப்படுகின்ற இரண்டு விதமான இலைகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பாளி இலைகள் ரெண்டாவது பட்டி இலைகள் இந்த கம்பளி இலைகளானது ஒரு சில விலங்குகளான ஆடு செம்மறியாடு யாக் முயல் ஒட்டகம் போன்ற விலங்குகளின் உடலில் மீது உள்ள அந்த ரோமங்களானது கம்பளி ஆடைகளாக தயாரிக்கப்படுகின்ற ஒரு முக்கிய மூலப்பொருளாக இருக்கின்றன அதுக்கடுத்து பட்டு பூச்சிகளின் உடலில் இருந்து உற்பத்தியாகின்ற ஒரு விதமான அந்த பட்டி இலைகளை பயன்படுத்தி பட்டு உரு ஆடைகள் தயாரிக்கப்படுகின்றன ஸோ இப்படி நாம் விலங்குகளில் இருந்து இரண்டு விதமான இலைகள் உற்பத்தி ஆகின்றன இந்த இலைகளானது எப்படி தயாரிக்கப்படுகிறது எப்படி ஆடைகளாக நெய்யப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வகுப்புகளை நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஓகே முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பகுதி கம்பளி ஓகே உறைபனி மிகுந்த இடங்களில் வாழ்வோர் எந்த வகை உடைகளை அணிவார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலங்களில் அதிகமாக விரும்பி அணுகின்ற ஒரு ஆடையாக கம்பளி ஆடைகள் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பளி ஆடைகளானது அதிகப்படியான குளிரை தடுத்து உடலுக்கு ஒரு விதவிதப்பான ஒரு ஒரு தன்மையை ஏற்படுத்தி உடல் உடலை அதிகமான குளிரிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு உடை இதன்னு கேட்டிங்கன்னா கம்பளி தான் ஓகே ஏன் இவர்கள் அவ்வகை உடைகளை விரும்பி அணுகிறார்கள் கம்பளி இலை கேப்ரனே என்ற குடும்பத்தை சார்ந்த விலங்குகளின் மென்முடி கட்டையிலிருந்து பெறப்படுகிறது இது முக்கியமான ஒரு ஒரு மதிப்பெண் வினாவாக இருக்கலாம் ஓ இருக்கும் ஓகே அப்போது கம்பளி ஆடைகள் தயாரிக்கக்கூடிய முக்கிய மூலப்பொருளான அந்த ரோமங்கள் எந்த குடும்பத்தை சார்ந்த விலங்குகள்லேருந்து பெறப்படுகிறது அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா ஒரு மதிப்பு ஒரு மதிப்பெண் கேள்விகளில் கேப்ரினே என்ற குடும்பத்தை சார்ந்த விலங்குகள்லேருந்து இந்த ரோமங்கள்லேருந்து பெறப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான ஒரு விடையாக இருக்கும் ஓகே கம்பளி ஆட்டின் புறத்தோல் பகுதியில் இருக்கும் ரோமங்கள் ஆகும் இது பெரும்பாலும் ஆடு செம்மறியாடு முயல் காட்டெருமையிலிருந்து பெறப்படுகிறது இந்த கம்பளியை உருவாக்க ஐந்து படிகள் உள்ளன அவை பெண்வருமாறு இப்போது விலங்குகளின் உடலில் உள்ள அந்த தோல் பகுதியினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்களை பயன்படுத்தி எப்படி அந்த ஆடைகள் நெய்யப்படுகின்றன அப்படி ஆடைகள் நெய்யப்படுவதற்கு முன்பாக என்னென்ன படிநிலைகள் அங்கே வந்து கையாளப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே முதலில் பார்க்கக்கூடிய அந்த நிலை கத்தரித்தல் ரெண்டாவது தரம் பிரித்தல் மூன்று கழுவுதல் நாலு சிக்கெடுத்தல் ஐந்து நூற்றல் ஓகே முதல் நிலை என்று சொல்லி பார்த்தோம்னா கத்தரித்தல் ஷியரிங் அப்போ கத்தரித்தல் என்பது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விலங்குகளின் உடலின் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் அவற்றை உடலிலிருந்து தனியாக பிரித்தெடுக்கப்படுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் கத்தரித்தல் என்று அழைக்கப்படுகிறது ஓகே ஆடுகளின் உடலில் இருந்து ரோமங்கள் கத்தரிக்கப்படுகின்றன உடலின் சதைப்பகுதியிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகின்றன இது கத்தரித்தல் எனப்படுகின்றன ஓகே ஷியரிங் அப்போ தோலில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்களானது தோளிற்கு எந்த ஒரு காயம் ஏற்படாமல் ரிமூவ் பண்ணப்படுகின்ற எடுக்கப்படுகின்ற அந்த நிலை நிகழ்ச்சிக்குப் பிறகு அந்த கத்திரத்தல் நிலைக்குப் அடுத்தது தரம் பிரித்தல் இப்போது தரம் பிரித்தல் என்றால் என்ன சொல்லி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட விலங்கின் உடலில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்களானது தா உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்றவாறு அதனுடைய தரமானது பிரிக்கப்படுகிறது அது எப்படி இருக்குன்னா மிருதுவானவை சொரசொரப்பானவை மற்றும் நீளமானவை குட்டையானவை அப்படி சொல்லிட்டு அதனுடைய தரமானது பிரிக்கப்படுகிறது ஓகே ஒரே ஆட்டின் வெவ்வேறு பாகங்களிலிருந்தும் எடுக்கப்படும் ரோமங்கள் வெவ்வேறானவையாக இருக்கின்றன இவை பின்னர் தனித்தனியாக பிரித்தெடுக்கப்படுகின்றன இது தரம் பிரித்தல் எனப்படுகிறது அடுத்தது தரம் பிரித்தல் கழுவுதல் சிக்கருத்தல் நூற்றல் அதில் கழுவுதல் இப்போ கழுவுதல் என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விலங்குகளின் உடலில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்களானது பல்வேறு விதமான அழுக்குகளை உடையதாக இருக்கலாம் அல்லது எண்ணெய் பிசின் போன்ற கொழுப்புகள் போன்ற எல்லா விதமான தேவையற்ற பொருட்கள்லாம் அதில் படிஞ்சிருக்கலாம் அப்படி படிஞ்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களை நீக்குகின்ற நிகழ்ச்சி தான் கழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது ஓகே தோளிலிருந்து கத்தரித்த ரோ ரோ தோளின் ரோமங்கள் உள்ளில் ரோ ரோமங்களில் உள்ள தூசி அழுக்கு மற்றும் எண்ணெய் பிசின் போன்றவற்றை நீக்க அதை தூள் கொண்டு நன்கு கழுவ வேண்டியும் இதற்கு கழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது சிக்கெடுத்தல் ஸோ சிக்க கழுவிய பின்பு நன்கு காய வைத்த கம்பளி இலைகளை கவனத்துடன் பிரிக்க வேண்டும் இதை ஆலைகளில் உள்ள உருளைகளில் இட்டு செலுத்தி பின்னர் மெல்லிய கம்பி போன்ற இலையாக மாற்ற வேண்டும் இப்படி கம்பளியை தட்டையான தாளாக மாற்றுவது வலை எனப்படுகிறது சிக்கெடுதல் என்பது நன்கு கழுவப்பட்ட பின்பு உலர்த்திய பின்பு அவற்றை அந்த ஒரு உருளையான இயந்திரங்களில் இட்டு அவைகள் என்ன பண்ணிங்கன்னா நீட்சியான நீளமான ஒரு நூல்நிலையாக மாற்றப்படுகின்றன அப்படி நூலிலையாக மாற்றப்படுகின்ற அந்த அமைப்பிற்கு வலை என்று அழைக்கப்படுகிறது அடுத்த நிலை நூற்றல் ஓகே இந்த வலையை ப குறுகிய தனித்தனி இலையாக மாற்ற அவற்றை நூற்பு இயந்திரங்களில் அனுப்ப வேண்டும் இந்த நூல் பின் பந்து போல் உருண்டையாக மாறும் இந்த நூல் பந்து பின் பின்னாள்களாக மாற்றப்பட்டு ஆடைகள் நெய்ய உதவுகின்றன ஓகே அதுக்கப்புறம் அந்த மெல்லிய நூல் இலைகள் இருக்கலையே வலை போன்ற அந்த பந்து போன்ற அமைப்பு வலை அந்த வலை போன்ற அமைப்புகள்லேருந்து நாரிலைகளானது தனியாக பிரிக்கப்பட்டு இயந்திரைகளின் உதவியால் என்ன பண்ண ஆடு போ நூல் ஆடைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது ஓகே அடுத்தது கம்பளையின் சிறப்பம்சங்கள் என்ன இந்த கம்பளையினுடைய உண்மையான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம் இந்த கம்பளியினுடைய சிறப்பம்சங்களில் முதல் பார்க்க போகிறோம் வெப்பம் மற்றும் தண்ணீருக்கு எதிர்ப்பு தன்மை உடையது மற்றும் இவை கிழிவதில்லை இது வெப்பம் மற்றும் தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா என்னன்றதுன்னா அது அந்த ரோமங்களானது வெறுத்து அது மேலே உடலுக்குள்ளே போகாமல் தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது இவை கிழிவுதல் எளிதில் கிழிவுதல் இது கிழிஞ்சு போவது கிடையாது ரெண்டாவது ஈரப்பதத்தை உறிந்து கொள்ளும் தன்மை உடையது இப்போது அதிகப்படியான வெப்பத்தை உடலுக்குள்ளே செலுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை மெயின்டைன் பண்ணும் உடம்புக்குள்ளே இது தண்ணீரை அதிகப்படியான உறிஞ்சிக்கொள்ளக்கூடிய தன்மை உடையது கம்பளி குளிருக்கு எதிராக செயற்படுகிறது எனவே கம்பளி சிறந்த வெப்பக்கடத்தியாக கருதப்படுகிறது இது குளிர்ச்சி மிகுந்த காலங்களில் கம்பளி ஆடைகளானது உடலுக்கு ஒரு விதவதிப்பு தன்மையை ஏற்படுத்தி உடலை குளிரிருந்து பாதுகாக்கிறது இது எளிதில் சுருங்காது ஓகே அடுத்தது கம்பளியின் பயன்கள் என்ன கம்பளி என்பது பல்வேறு வகையான பொருட்கள் செய்ய உதவும் என்ற ஒரு இலையாகும் இந்த இலைகளானது விட்டம் ஆடைகள் வீட்டிற்கு தேவையான துணிகள் மற்றும் தொழிற்சாலைக்கு தேவையான பொருட்கள் செய்ய உதவுகின்றன மூன்றில் இரண்டு பங்கு கம்பளி இலைகள் ஸ்வெட்டர் ஆடைகள் கோட் மற்றும் விளையாட்டு வீரர்கள் அணியும் ஆடைகள் தயாரிக்க உதவுகின்றன கம்பளி இலை மற்றும் இயற்கை அல்லது செயற்கை இலைகளோடு சேரும் பொழுது அவை மடிப்புக்கு எதிர்ப்புத்தன்மை உடைய போர்வைகள் மற்றும் இறைச்சலை உறிஞ்சுகின்ற விரிப்புகள் ஆகியவை தயாரிக்க உதவுகின்றன ஓகே அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது மற்றொரு விலங்கிலிருந்து பெறப்படுகின்ற இலைகள் பட்டு ஓகே நீங்கள் எப்போதாவது திருமண விழாவிற்கு சென்றிருக்கலா ஓகே நான் வந்து திருமணம் திருமண விழாவுக்கு போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய மணமகள் மற்றும் மணமகன் ஆகியோர்கள் உடுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆடைகள் ஒரு பளபளப்பாகவும் அனைவரையும் கவர்ந்து ஒரு வண்ணமும் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அது முழுக்க முழுக்க பட்டினால் ஆன ஆடையாகத்தான் இருக்கும் ஓகே பட்டு என்பது பட்டுப்பூச்சியின் கூடுகளில் சுரக்கும் இலையாகும் மல்பெரி இலைகளை உணவாக உண்ணும் பட்டுப்புழுக்களிலிருந்து பட்டு இலைகள் பெறப்படுகின்றன ஓகே இந்த பட்டுப்புழுக்களானது மல்பெரி இலைகளை உணவாக உட்கொண்டு அதன் மூலமாக பட்டு நூல்களை உற்பத்தி செய்கின்றன இதனுடைய உடலினுடைய உற்பத்தி பொருட்களிலிருந்து ஓகே இந்த பட்டுப்புழுக்களானது குறுகிய காலமே வாழும் தன்மை அதாவது இரண்டு மாதங்கள் வாழுகின்ற இரண்டு மாதங்கள் மட்டுமே வாழுகின்ற ஒரு தன்மை உடைய இந்த பூச்சிகள் பட்டுப்பூச்சிகள் அழைக்கப்படுகிறது இந்த காலத்தில் அவை வாழ்க்கையில் நான்கு வளர்ச்சி நிலைகளை கடக்க வேண்டியுள்ளது அவை முட்டை ரெண்டாவது நார் லார்வா நிலை கம்பளிப்பூச்சி மூணாவது கூட்டுப்புழு கக்கூன் மற்றும் பட்டுப்பூச்சி ஆகும் இந்த வாழ்க்கை நிலைகள் பட்டுப்பூச்சியுடைய வாழ்க்கை சுழற்சியாகவும் இருக்கின்றன அப்போது பட்டுப்பூச்சினுடைய வாழ்க்கை நிலையில் நான்கு நிலைகள் இருக்கும் ஒன்று முட்டை ரெண்டாவது லார்வா நிலை இளம் நிலை அடுத்தது கூட்டுப்புழு நிலை மூன்றாவது முதிர்ச்சி நிலை ஓகே பட்டுப்பூச்சுடைய வாழ்க்கை சுழற்சி என்ன சொல்லி பார்க்கலாம் இந்த பட்டுப்பூச்சிகளை வளர்த்து அதிலிருந்து பட்டு தயாரிக்கப்படுவது பட்டுப்பூச்சி வளர்ப்பு அல்லது செரிகல்ச்சர் எனப்படும் இது முக்கியமான ஒரு இரண்டு மதிப்பெண் பகுதியாக இருக்கும் கேள்வி செரிகல்ச்சர் அல்லது பட்டுப்புழு வளர்ப்பு என்பது பட்டுப்பூச்சிகளை வளர்த்து அதன் மூலமாக பட்டு உற்பத்தி பயிரி செய்கின்ற அந்த முறைக்கு பட்டு வளர்ப்பு அல்லது இப்போ செரிகல்ச்சர் கைப்படுகிறது ஒரு முதிர்ந்த ஒரு பெண் பட்டுப்பூச்சியானது சுமார் ஐநூறு முட்டைகளை இடும் இந்த முட்டைகளானது ஆறு வாரங்கள் குளிர் வெப்பநிலையில் வைக்கப்படுகின்றன பின் இவற்றை அடைக்காக்கும் காலங்களில் பெட்டிகள் இன்குபற்றல் வைக்கப்பட்டு அவை குஞ்சுகள் அதனுடைய நாள்கள் கழித்து வை பெட்டியில் வைக்கப்படும் பத்து நாட்கள் கழித்து முட்டைகள் பொறிந்து லார்வாக்கள் வெளிவருகின்றன இவை முப்பத்தைந்து நாட்கள் மல்பெரி இலைகளை உண்டு வாழும் பிறகு பட்டுப்புழு ஐந்து நாளில் பட்டு இலைகளை உற்பத்தி செய்கின்றன இவை கூட்டுப்புழுக்களாக மாறுகின்றன பட்டுக்கூடி இலைகள் தனித்த ஒரு நீண்ட இலையாக இருக்கும் இதுதான் பட்டுப்பூச்சினை வாழ்க்கை சுழற்சியாக இருக்கின்றன இது முதல்ல முட்டைகள் இணங்கின்றன முட்டைகளிலிருந்து இளைய இளம் லார்வாக்கள் தோன்றுகின்றன இந்த லார்வாக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னங்கன்னா அப்பொழுது அந்த மல்பெரி இலைகளை உண்ட பின்பு தன்னை சுற்றிலும் ஒரு கூடு போன்ற அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு கூட்டுப்புழு பருவமாக வாழ்கின்றன அந்த கூட்டுப்புழுவாக இருக்க இருந்த பொழுது அந்த கூட்டினை உடைத்துக்கிட்டு நன்கு முதிர்ச்சியடைந்த ஒரு பட்டுப்பூச்சியாக வெளிவருகின்றன ஸோ இதுதான் அந்த வாழ்க்கை நிலை சுழற்சியினுடைய முக்கிய நான்கு நிலைகளாக இருக்கின்றன ஓகே அடுத்த வகுப்புகளை நம்ம பார்க்க போகிறது இந்த பட்டினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம் பட்டினுடைய பயன்கள் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஓகே